Hi friends, welcome to my channel. Yes, இன்னைக்கு வந்து நம்ம குக்கிங் வீடியோ கிடையாது. ரொம்ப நாள் ஆச்சு பெயிண்டிங் பார்த்து, ஸோ அதனால இன்னைக்கு ஒரு பெயிண்டிங் வீடியோ தான் போடலான்னு யோசிச்சிருக்கேன். இது என்னவா இருக்க போகுது அப்படின்னா, ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோ வரப்போகுது. ஒரு ஃபேப்ரிக் பெயிண்டிங், ஃபேப்ரிக் துணியில் எப்படி நம்ம பெயிண்ட் பண்ணுறது அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ட் பை பார்ட் வீடியோஸாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஸோ எஸ், ஃபஸ்ட்டு பேசிக் பார்ட் நம்ம ஒரு பெயிண்டிங்கில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கலரிங் டெக்னிக். இது வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங் மட்டும்தான் கிடையாது, எல்லாமே இது வந்து அப்ளிகபிள். அக்ரலிக்காக இருக்கட்டும், இல்லை என்ன பேஸில் நம்ம பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னாலுமே இந்த டெக்னிக் வந்து கண்டிப்பாக நமக்கு பேஸ் தெரிஞ்சிருக்கணும், கலர்ஸை பற்றின ஒரு நாலேஜ் நமக்கு இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்ட் லெசன் வந்து கலர் வீல். கலர் வீல் அப்படின்றது என்னென்னா, இப்போது கலர்ஸ் அம்டி நம்பர் ஆஃப் கலர்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்கு, எவ்வளவோ வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்கு. இந்த கலர்ஸ் எல்லாம் எப்படி நமக்கு எப்படி கிடைக்குது, என்னென்ன காம்பினேஷன்ஸ் பண்ணால் அந்த கலர்ஸ் கிடைக்கும். ஸோ பேசிக் வந்து கலர்ஸில் ப்ரைமரி கலர்ஸ் இருக்கு, செகண்டரி கலர்ஸ் இருக்கு, தேர்ஷியரி கலர்ஸ் இருக்கு. அது என்ன ப்ரைமரி செகண்டரி தேர்ஷியரி அப்படின்னா, ப்ரைமரி கலர்ஸ் அப்படின்றது வந்து பேஸ் கலர், அந்த கலர் வந்து வேற எதுவும் நீங்கள் ஆட் பண்ணி அந்த கலரை செய்ய முடியாது. தட் இஸ் த ப்ரைம். ப்ரைம் அப்படின்னா அதுதான், அது வந்து எஸ் டைரக்ட் உருவான கலர். ப்ரைமரி கலர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட், ப்ளூ அண்ட் எல்லோ, இந்த மூணு கலர்ஸ் தான் ப்ரைமரி கலர்ஸ். எந்த ரெண்டு கலரை நீங்கள் மிக்ஸ் பண்ணாலும் இந்த கலர் கிடைக்காது. ஸோ அதனால இந்த மூணு கலர்ஸுமே ப்ரைமரி கலர்ஸ். எஸ் அடுத்தது செகண்டரி கலர்ஸ் அப்படின்னா என்னென்னா, எனி டூ கலர்ஸ் மிக்ஸ் பண்ணுறப்ப தேர்டாக நமக்கு ஒரு கலர் கிடைக்கும், அதுதான் வந்து செகண்டரி கலர்ஸ். ஸோ இப்போ நான் ப்ரைமரி கலர்ஸ் ரெட், ப்ளூ அண்ட் எல்லோ சொன்னேன். இதில் வந்து ரெண்டு ரெண்டு கலர்ஸை கம்பைன் பண்ணோன்னா உங்களுக்கு செகண்டரி கலர்ஸ் கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ரெட் அண்ட் ப்ளூ கம்பைன் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அ வயலட். அதே மாதிரி ப்ளூ அண்ட் எல்லோ கம்பைன் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அ க்ரீன். அதே மாதிரி ரெட் அண்ட் எல்லோ கம்பைன் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அன் ஆரேஞ்ச். ஸோ இந்த மூணு கலர்ஸும் செகண்டரி கலர்ஸ். ஓகே, இப்போ தேர்ஷரி கலர்ஸ் அப்படின்னா, இந்த ரெண்டு ப்ரைமரி கலர்ஸ் ப்ளஸ் செகண்டரி கலர் இதையும் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு தேர்ஷரி கலர் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த கலர் வீலில் நம்ம என்னென்ன கலர்ஸ் எப்படி பிளெண்ட் பண்ணி எப்படி அதை ப்ரைமரி செகண்டரி தேர்ஷரி ஆக்குறோம் அப்படின்றத பார்க்கலாம். இன்னொன்று, இதில் வந்து நியூட்ரல் கலர்ஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாக், ஒயிட், கிரே அண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ப்ரௌன், இதெல்லாம் நியூட்ரல் கலர்ஸ். பிளாக் அண்ட் ஒயிட், பிளாக் அண்ட் ஒயிட் தான் ப்ரைமரி நியூட்ரல் கலர்ஸ். ஸோ எஸ் வாங்க, இப்போ நம்ம கலர் வீலில் எப்படி பிளெண்டிங் டெக்னிக் நம்ம பார்க்குறோன்றத பார்க்கலாம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா, இது மூணு தான் ப்ரைமரி கலர்ஸ், எல்லோ, ரெட் அண்ட் ப்ளூ. ஓகேவா, ப்ரைமரி கலர்ஸ்னால் இந்த கலர்ஸ் வந்து வேறு எந்த கலர்ஸாலேயும் எந்த கலர்ஸையும் ரெண்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த கலர் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ அதனால் இது மூணும் ப்ரைமரி கலர்ஸ். இப்போ அடுத்த செட் ஆஃப் இது வந்து நான் எதுக்காக போட்டிருக்கேன்னா, செகண்டரி கலர்ஸ். இப்போ செகண்டரி கலர்ஸ்னா என்ன, இந்த ரெண்டு கலர்ஸை மிக்ஸ் பண்ணோம்னா ஒரு தேர்ட் கலர் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து செகண்டரி கலர். இப்போ ரெட் அண்ட் எல்லோ மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு ஆரஞ்ச் கிடைக்கும். ஸோ ஆரஞ்ச் இஸ் அ செகண்டரி கலர். அதே மாதிரி இந்த ப்ளூவும் எல்லோவும் மிக்ஸ் பண்ணால் க்ரீன் கிடைக்கும், அதுவும் செகண்டரி கலர். ப்ளூ அண்ட் ரெட் மிக்ஸ் பண்ணால் ஒரு வயலட் கிடைக்கும், ஸோ அது செகண்டரி கலர். இப்போ நம்ம செகண்டரி கலர்ஸ் பெயிண்ட் பண்ணிட்டு எப்படி என்ன கலர்ஸாக இருக்கு.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செகண்டரி கலர்ஸும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இங்கே பேலட், எஸ் இந்த பேலட் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கலர்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து ரெட் வித் எல்லோ மிக்ஸ் பண்ணி ஆரஞ்ச் கலர் வந்திருக்கு. ரெட் அண்ட் எல்லோ மிக்ஸிங், ஸோ ஆரஞ்ச் கலர். அடுத்தது ப்ளூ அண்ட் எல்லோ மிக்ஸிங் க்ரீன் கலர். ப்ளூ எல்லோ மிக்ஸ் பண்ணி க்ரீன் கலர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த ரெட்டும் இந்த ப்ளூவும் மிக்ஸ் பண்ணி இந்த வயலட் ஷேட். ஸோ இதுதான் வந்து செகண்டரி கலர்ஸ். எஸ் ஸோ இப்போ நம்ம தேர்ஷரி கலர்ஸ் என்னன்றத பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே ப்ரைமரி கலர் கொடுத்துருக்கேன். நம்ம உள்ளே கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைமரி கலர் எல்லோ ரெட் அண்ட் ப்ளூ. இப்போ தேர்ஷரி கலர் எப்படி பண்ண போகிறோம்னா, ஒரு ப்ரைமரி கலரோட ஒரு செகண்டரி கலரை மிக்ஸ் பண்ணுறப்போ நமக்கு ஒரு தேர்ஷரி கலர் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த எல்லோ கூட நான் இந்த ஆரஞ்சை மிக்ஸ் பண்ணுறப்போ லைட் ஆரஞ்ச் கிடைக்கும். எல்லோ கூட நான் இந்த க்ரீனை மிக்ஸ் பண்ணுறப்போ லைட் க்ரீன் கிடைக்கும். வாங்க இந்த மிக்சிங் ப்ரொசீஜர் என்ன கலர் கொடுத்ததுன்றத. எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை மிக்ஸ் பண்ண க்ரீன் எடுத்துக்கிறேன், ப்ளஸ் அது கூட கொஞ்சம் ப்ரைமரி கலர் எல்லோ எடுத்துக்கிறேன். ஸோ இந்த க்ரீன் மிக்சிங் பண்ண ஏற்கனவே உள்ள அந்த க்ரீனோட நான் ஒரு எல்லோவை இன்னும் கொஞ்சம் சேர்க்குறப்போ ஸோ கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டர் க்ரீனாக எனக்கு கிடைக்கும். இது பெயிண்ட் பண்ணிட்டு காரணம்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன் நான். ப்ரைமரி கலர் செகண்டரி கலர், ப்ரைமரி கலரையும் செகண்டரி கலரையும் மிக்ஸ் பண்ணுறப்போ ஒரு லைட்டான ஒரு தேர்ஷரி கலர் கிடைக்குது. ஸோ இப்போ இதே மாதிரி நான் எல்லோவை இந்த ஆரஞ்ச் கூட மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை மிக்ஸ் பண்ணுறப்போ இந்த தேர்ஷரி கலர் எப்படி கிடைக்குதுன்றத பார்க்கலாம். எஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரைமரி கலர் ப்ளஸ் செகண்டரி கலர், அதாவது ப்ரைமரின்றது எல்லோ கலர் ப்ளஸ் இந்த ஆரேஞ்ச் நான் எடுக்கிறேன், இந்த ரெட் எடுக்கலை. ப்ரைமரி ப்ளஸ் செகண்டரி கலர் எடுத்தால் தேர்ஷரி கலர் இன்னொரு லைட்டர் ஆரேஞ்சாக கிடைக்குது. ப்ரைமரி கலர் ப்ளஸ் இந்த க்ரீன் எடுத்தால் ஒரு எல்லோவிஷ் க்ரீன் கலர் கிடைக்குது. ஸோ இதே மாதிரி இப்போ நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எஸ் நான் இப்போ வந்து நெக்ஸ்ட் இந்த ரெட் ப்ரைமரி கலர் எடுக்க போகிறேன். இப்போ இந்த ப்ரைமரி கலர் ப்ளஸ் ஆரேஞ்ச் எனக்கு வந்து ஒரு ஆரேஞ்சஸ் ஆரேஞ்சஸ் ரெட் கலர் கொடுக்கும். ப்ளஸ் இந்த ப்ரைமரி கலர் ரெட் ப்ளஸ் இந்த வைலட் இங்கே வந்து ஒரு லைட்டர் ஷேட் வைலட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அது ரெண்டையும் எப்படி பெயிண்ட் பண்ணி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த ரெட் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இது வந்து ப்ரைமரி ரெட். இந்த ப்ரைமரி ரெட்டு கூட நான் வந்து ஆரஞ்சை சேர்த்தேன், கொஞ்சம் லைட்டர் ரெட்டு கிடைக்குது. ப்ரைமரி ரெட்டு கூட நான் இந்த வைலட்டை சேர்த்தா கொஞ்சம் லைட்டர் வைலட் கிடைக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த ப்ளூ, ப்ளூவோட இந்த வைலட்டை மிக்ஸ் பண்ணுறப்போ ஒரு லைட்டர் ஷேட் கிடைக்கும். ப்ளூவோட இந்த க்ரீனை மிக்ஸ் பண்ணுறப்போ ஒரு மாதிரி ஒரு ப்ளூவிஷ் க்ரீன் கிடைக்கும். ஸோ அந்த ரெண்டு கலரும் எப்படி. எஸ் ஸோ இப்போ கலர் வீல் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் தேர்ஷரி கலர் எப்படி கொடுத்துருக்கேன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலி ப்ரைமரி கலர் ப்ளஸ் செகண்டரி கலர் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறப்போ ஒரு தேர்ஷரி கலர், ரைட்? ப்ரைமரி கலர் வந்து இங்கே எல்லோ, செகண்டரி கலர் வந்து இந்த க்ரீன். ஓகே, நம்ம இந்த ப்ளூ ப்ளஸ் எல்லோ மிக்ஸ் பண்ண இந்த க்ரீன் தான் வந்து செகண்டரி கலர். இது இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ப்ரைமரியும் செகண்டரியும் மிக்ஸ் பண்ணுறப்ப ஒரு தேர்ஷரி லைட் க்ரீன் கிடைக்குது, எல்லோயிஷ் க்ரீன் கிடைக்குது.
ஓகேவா. ஸோ இப்போ அடுத்தது இது ப்ரைமரி கலர், இது செகண்டரி கலர். ப்ரைமரி கலர் இஸ் எல்லோ, செகண்டரி கலர் இந்த ஆரஞ்ச். இப்போ என்ன பண்றோம்னா இந்த ப்ரைமரியவும் இந்த செகண்டரியவும் மிக்ஸ் பண்றப்போ வி கெட் அ எல்லோவிஷ் ஆரஞ்ச். ஸோ இதுதான் வந்து தர்ஷரி கலர். இப்போ நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் ரெட் எடுத்தோம் அப்படின்னா ப்ரைமரி கலர் ரெட், செகண்டரி கலர் ஆரஞ்ச். இந்த ஆரஞ்ச் வந்து ரெட் பிளஸ் எல்லோ வந்த ஆரஞ்ச். இப்போ இந்த ரெட்டையும் இந்த ஆரஞ்சையும் கம்பைன் பண்றப்போ ஒரு ஆரஞ்சிஷ் ரெட் கலர் நமக்கு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் இது ப்ரைமரி கலர் ரெட், செகண்டரி கலர் இந்த வயலட். இது ரெண்டையும் கம்பைன் பண்றப்ப ஒரு ரெட்டிஷ் வயலட் கலர் கிடைக்குது. ப்ரைமரி அண்ட் செகண்டரி ரெட் பிளஸ் வயலட் சேர்க்கிறப்போ ரெட்டிஷ் வயலட் கிடைக்குது. அதே மாதிரி இப்போ இங்க ப்ளூ ப்ரைமரி கலர், வயலட் செகண்டரி கலர். ப்ளூவையும் வயலட்டையும் சேர்க்கிறப்ப ஒரு ப்ளூஇஷ் வயலட் கிடைக்குது. இதுதான் வந்து தர்ஷரி கலர். சேம் வே ப்ளூ ப்ரைமரி கலர், கிரீன் செகண்டரி கலர். ப்ளூவையும் கிரீனையும் சேர்க்கிறப்போ ஒரு ப்ளூஇஷ் கிரீன் கிடைக்குது. இது வந்து தர்ஷரி கலர். ஸோ கலர் வீல பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். பிளெண்டிங், நம்ம எனி டூ கலர்ஸ் பிளெண்ட் பண்ணுறப்போ நமக்கு ஒரு தேர்ட் கலர் கிடைக்கும். ஸோ இது வந்து இதோட ஸ்டாப் ஆயிருமானா இல்லை, இன்னும் நீங்கள் கலர்ஸை பிளெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ யூ கேன் ஆட் ஆன். இப்போ நம்ம ப்ரைமரி செகண்டரி ஆட் பண்ண மாதிரி ப்ரைமரி செகண்டரி தேர்ஷரி ஆட் பண்ணி நம்ம ஒரு நாலாவது ஒரு கலரை நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஒரு தேர்ஷரி கலரையும் ப்ரைமரி கலரையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு கலர் கொண்டு வரலாம். செகண்டரி கலரையும் தேர்ஷரி கலரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலர் கொண்டு வரலாம். ஸோ அம்தி நம்பர் ஆஃப் கலர்ஸ் வி கேன் மேக். இதுதான் வந்து பேசிக், நம்ம ஒரு பெயிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய கலர்ஸ் நாலேஜ். ஸோ இந்த வீடியோ இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்லைன்லாம் போட்டாச்சு. இப்போ அந்த கலர் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கிரேடேஷன், எஸ் இது வந்து ஃபஸ்ட்டு நாலேஜ். ஸோ ஃபஸ்ட் வீடியோ இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறேன் நான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி பேசிக் பெயிண்டிங் அப்ளிகேஷன் ஆஃப் கலர்ஸ் இன் த கிளாத், துணியில் எப்படி நம்ம பெயிண்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye!